நாம் இப்போ பீன்ஸ் கறியை நல்ல கலர் மாறாமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சாப்பிடணுன்னு தோணும். இப்போ பீன்ஸை நல்ல பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியை வடிகட்டக்கூடாது. பீன்ஸ் கொதிக்கும் போதே நம்ம உப்பு போடுறதுனால அந்த உப்பு எல்லாத்துலேயும் பரவி நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி வத்துற வரல கொதிக்க விடுங்க, ஏன்னா அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும், அதை வடிகட்ட வேண்டாம். பீன்ஸ் கறிக்கு கொஞ்சம் நம்ம இப்போ தாளிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கரெக்டாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கட்டும். உளுத்தம் பருப்பு செவந்தால் தான் வாசனையும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இந்த பீன்ஸ் கறிக்கு பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எதுவும் தாளிக்காதீங்க. அப்போ தான் அந்த காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியும். அந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நெய் டேஸ்ட் கொடுக்கும், ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த காயோட. அந்த உப்பு நல்லா அந்த பாயில் பண்ணும்போது வேகிறதுனால அந்த காயிலெல்லாம் உப்பு இறங்கியிருக்கும். நல்லா செவந்துடுச்சு இப்போ உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸ் அப்படியே போட்டுடலாம். போட்டு ஒரே ஒரு பெரட்டுனா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கொஞ்சம் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்து அந்த கறி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.